ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸ்கை குமரி எல்லோரும் நல்லாயிருக்குங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடக்க இன்றைக்கும் நாளைக்கும் நடக்கிற ஒரு பெரிய ஒரு ஃபெஸ்டிவல் மகா சிவராத்திரி சரியா இது எப்படி வந்துச்சு இதோட என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம் சரியா வாங்க வீடியோக்களை போகலாம் சுவாரஸ்யமான கதை சரியா கருண் பரம்பரைக்காரங்க அவங்க சொன்ன கதை அது அதாவது முன்னாடி வந்து புருடா மிருகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிருகம் ஆக்சுவலி அது வந்து பாதி வந்து மனித உருவிலையும் மீதி வந்து புலி உரு உருவிலையும் இருக்கும் இந்த புருடா மிருகத்துக்கு வந்து சிவம் சிவன் 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 தான் இருப்பார் அவர் பக்தர் தீவிர தீவிர சிவன் பக்தர் அவர் சிவனை தவிர எந்த ஒரு கடவுளை வழங்கவும் மாட்டார் எந்த ஒரு பேச்சும் அவருக்கு பிடிக்க பிடிக்காது அப்போது இந்த பிற அப்படிப்பட்ட ஒரு பிறவி அது அவர் வந்து ஒரு பயங்கரமான ஆழ்ந்த சிவபுக்தர்ன்னு சொல்லலாம் வேறு எந்த ஒரு க கடவுளையும் வந்து ஏற்கவே மாட்டார் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம்னால் விஷ்ணு நாமும் சுத்தமாக பிடிக்காது அவருக்கு எங்கே கேட்டாலும் உடனே கோவம் வரும் இல்லை அவங்க மேலே பாஞ்சு அவங்கள தாக்கிடுவாங்க கொலை பண்ணிடுவாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு பிறவி வந்து இந்த புருடாமிருகம் பிறவி அப்போது இதை வந்து இவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம கிருஷ்ண பகவான் என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து இவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து அதாவது தானும் ஹரணும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு கிருஷ்ண பகவான் வந்து முடிவு பண்ணுவார் அப்போது அவர் என்ன பண்ணுவார்னா இந்த பஞ்ச பாண்டவர்கள் இருக்காங்க இல்லையா அதில் ஒருவரான பீமன் அவரை கூப்பிடுவார் அது என்ன எந்த டைம்னா நம்ம நம்ம ஒரு போர் நடக்குங்க இல்லையா ஒரு பெரிய ஒரு யுத்தம் என்ன யுத்தம் குருஷேத்திர யுத்தம் சரியா அந்த குருஷேத்திர யுத்தம் நடக்கும்போது அப்புறம் கூப்பிடுவார் வேறு பீமனை கூப்பிடுவார் அப்போ பீமனை கூப்பிட்டு இங்கே வா நமக்கு வந்து இந்த புருடா மிருகத்தோட ஹெல்ப் நமக்கு உதவி நமக்கு இந்த போருக்கு கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்லுவார் ஆனால் என்னை புருடாமிருகத்துக்கு கிருஷ்ண பகவானை பிடிக்காது அப்புறம் வேறு யாரையுமே வந்து பிடிக்காது ஸோ என்ன பண்ணுவாருன்னா ஒரு ஐடியா கொடுப்பார் நீ வந்து இங்கே போ இங்கே போயிட்டு போகும்போது கோவிந்தா கோபாலன்னு சொல்லிட்டு போ சரியா அப்போ என்ன கூட அது கூட என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பன்னெண்டு ருத்ராட்சங்களை வந்து கொடுப்பார் அவர் அது எதுக்குன்னா நீ கோவிந்தா கோபாலான்னு சொல்லிட்டு போக இல்லையா அந்த டைம் அப்படி போகும்போது என்னென்னா உன் மேலே வந்து அவர் பாஞ்சு உன்னை தாக்கிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாக்க வர டைமில் வந்து என்ன பண்ணா நீ இந்த ஒவ்வொரு ருத்ராட்ச கொட்டையும் வந்து அந்த இடத்துல போடு அப்போ என்ன ஆகுன்னா அந்த கொட்டை விவளும் இல்லையா அந்த இடத்துல வந்து சிவலிங்கம் வரும் சரியா சிவலிங்கம் சிவ சிவன் வந்து தோன்றுவார் அப்போ என்ன பண்ணோம் இந்த புருடா மிருகம் என்ன பண்ணோம் அந்த சிவலிங்கத்துக்கு உள்ள எல்லா பூஜைகள் எல்லா மரியாதைகளையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலைகள் பார்க்கும் அப்போ இவரை வந்து துரத்திட்டு வருது இப்போது இவர் போய் கேட்கும்போது அப்போ இவர் என்ன பண்ணுறாரு ஒவ்வொரு ருத்ராட்சி கோட்டியம்மா வந்து இவரை தாக்கு வரும்போது கீழே போடுறாரு அப்போ அந்த மிருகம் என்ன பண்ணுது அந்த சிவலிங்க சிவலிங்க சிவனா மாறுது இல்லையா அப்போ அதை வந்து பூஜை செய்துட்டு அப்புறமா வந்து திரும்ப பூஜை செய்து முடிச்சுட்டு திரும்பவும் வந்து இவரை வந்து துறத்துது இப்படி ஒவ்வொரு இடத்துலேயும் துரத்து வரத்து துரத்து வருத்தி கடைசியில் என்ன பண்ணுவாருன்னா அந்த பன்னெண்டு இடங்கள் பன்னெண்டு இடங்களை வந்து முடிச்சுட்டு பன்னெண்டாவது இடம் பன்னெண்டாவது இடத்துல வந்து வரும்போது என்ன பண்ணுவாங்க நம்ம ஓடி ஓடி வருவாங்க சரியா ஒவ்வொரு இடத்துலேருந்து தப்பிச்சு தப்பிச்சு வந்து வந்து வர வரும்போது கடைசி வந்த இடத்துல வரும் விழும்போது பரமேஸ்வரனுடன் இந்த ரெண்டு சேர்ந்து வந்து அளிப்பாங்க சரியா அப்போ இந்த விஷயத்தை வந்து இப்படி தான் நடக்கும்னு சொல்லிட்டு பீமனை வந்து நம்பி பண்ணுவாங்க அப்போது ரெண்டு பேருமே சேர்ந்து இல்லை எல்லாருமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து யாருக்கு இந்த மிருகத்துக்கு சொல்லுவாங்க மிருகத்து மட்டும் இல்லை இந்த துருடா மிருகத்து மட்டும் கிடையாது உணர்த்துறது மட்டும் கிடையாது இந்த உலகத்துக்கு வந்து உணர்த்துவாங்க சரியா இதெல்லாம் வந்து ஒன்று தான் எல்லா கடவுளுமே ஒன்று தான் அப்படின்னு உணர்த்திட்டு கடைசியில் என்ன பண்ணுவாங்க இவங்க பாண்டவர்கள் வந்து போர் நடக்கும் இல்லையா குருஷேத்திர இதுவும் நடக்கும் இல்லையா அங்கேயும் வந்து இந்த புடா மிருகம் வந்து அவங்களுக்கு உதவி அங்கே அதில் ஜெயிக்க வைக்கும் சரியா இதை வந்து அவங்க வந்து வருஷம் வருஷம் வந்து இந்த மாதிரி கொண்டாடுவாங்க இந்த ஏகாதசி வரும்போது மாசி மாதத்தில் வந்து இந்த மாதிரி பண்ணி எல்லா ஆலயங்களும் வந்து போயிட்டு சிவனால தரிசிக்கிறது தான் வந்து மகாசிவராத்திரி இல்லை சிவாலய ஓட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா இது நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடக்குது ஸோ இன்றைக்கும் நாளைக்குமா பண்ணுறது அதாவது சிவராத்திரி நாளைக்கு தான் ஆனால் மேக்ஸிமம் நடந்து போகிறவங்கெல்லாம் வந்து இன்றைக்கே போவாங்க இப்போது நீங்கள் இப்போ முஞ்சிரில் பார்த்து தெரியும் ஃபுல்லுமே க்ரௌடாக தான் இருக்குது நான் இப்போ தான் வந்தேன் ஸோ க்ரௌடாக தான் இருக்கும் ரெண்டு நாள் நாளைக்கெல்லாம் போகவே முடியாது அவ்வளோ கூட்டம் ஏன்னா வெஹிகிள்ஸ் நிறைய கேரளா நிறைய 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 ஆட்கள் வருவாங்க லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க சிவகத்தில் வருவாங்க ஸோ எல்லாேருக்கும் சிவராத்திரி வாழ்த்துக்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் சரியா மறக்காமல் இந்த பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் ஓகே இனி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய்